செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறித்த விடயம் தொடர்பான மக்கள் நீதி மையத்தின் நிலைப்பாடு அறிக்கையினை வாசித்தார். இந்தியாவின் முதுகெலும்பு என சொல்லப்படும் கிராமங்களில் விவசாயி தற்கொலை செய்து கொண்டு செத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்க வழி செய்யாமல் மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது அரசாங்கத்தின் சூழ்ச்சி. சரிபாதை விழுக்காடான பெண்கள் வயது பாரபட்சமின்றி உயிர் பயத்தில் வாழும் நேரத்தில் சட்டத்தின் மூலம் அதை தெளிவிக்காமல் வாக்கு வங்கிக்காக சட்டப்பிழைகள் செய்வது அரசு மக்களுக்கு எதிராக தொடுக்கும் போர் வியூகம். எதிர்காலத்தின் தூண்களான மாணவர்கள் அரசியல் புரிதலுக்காக கேள்விகள் கேட்கும் போது கண்ணீர் புகை குண்டுகள் எறிவதும் தாக்கிகளை கொண்டு அடிப்பதும் தான் அரசாங்கத்தின் பதில். பெட்ரோலின் விலை 78 தொட்ட பொழுது குஜராத்தில் கோடிகள் நஷ்டமாகும் என்று கொதித்தவர் இன்று ஆளும் போது நாட்டின் பெட்ரோலின் விலை 78 ரூபாய். பொருளாதாரம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, விலைவாசி விண்ணோக்கி சென்று கொண்டிருக்கிறது என அனைவரும் கலக்கத்தில் இருக்கும் வேளையில் குடியுரிமை சட்டத்திற்கான அவசரம் என்ன என்கிற கேள்வி, அதுதான் நாடு முழுவதும் வெடிக்கும் போராட்டத்தின் தொடக்க புள்ளியே. பாகிஸ்தானின் இந்துவுக்கு வழங்கப்படும் உரிமை இலங்கையின் இந்துவுக்கு ஏன் வழங்கப்படும்? ஆண்டாண்டு காலமாக தமிழகம் தோள் கொடுக்கும் என்று நம்பும் இலங்கை தமிழர்களுக்கு நாம் சொல்ல போகும் பதில் என்ன? முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது தப்பி தமிழகத்தில் தஞ்சமடைந்தவர்களின் நிலை இனி என்ன? கேள்விகளுக்கு விடையளிப்பதை விடுத்து கேள்வி கேட்பவரின் குரலை ஒடுக்கும் வேலைதான் டெல்லியிலும் அலிகரிலும் அசாமிலும் நடக்கிற அரச பயங்கரவாதம். குடியுரிமை சட்டத்தை அதிமுக ஆதரித்தது தமிழ் இனத்துக்கும் தேசத்துக்கும் செய்யப்பட்ட துரோகம். இந்த பிரச்சினை சாதி மதம் இனத்தை கடந்தது, இது மாநில எல்லைகளையும் கடந்தது, இது தேசம் சம்பந்தப்பட்ட விடயமாகும். இளைஞர்கள் அரசியல் ரீதியாக குரலை உயர்த்தியுள்ளார்கள், அதை தவறு என சொல்ல முடியாது.